குருவி சரணம். கோயம்புத்தூர்லேருந்து கோகுல் பேசுகிறேன். என்னோடய ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு. ஆக்சுவலி வந்து 24 hours வந்து ஃபோன் பேசணும், அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு சஞ்சீவினி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ சஞ்சீவினி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. பாடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பாடி பெயின். அதே மாதிரி தலை வந்து ரொம்ப பாரமாகவே இருக்கும். நைட்டு தூங்கினா தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்போ இது வந்து ஆஃப்டர் டேக்கிங் த சஞ்சீவினி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அதாவது பழைய பதிவுகளில் இருந்து அப்படியே வெளியே வந்து ரொம்ப ஒரு புது மனிதனாக மாறுற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. குருவே சரணம். உங்களுடைய விந்து சக்தி, பெண்களுக்கு சிரோணிதய சக்தி, இது ரெண்டு தான் ஞானத்துக்கு உண்டான ஃபியூயல். நான் சொன்னது புரியுதா? உங்களுடைய புருவ மத்தியத்தில் ஜோதி பிரகாசமாக எரியணும் அப்படின்னா அதுக்குண்டான ஃபியூயல், அதுக்குண்டான ஃபுட் என்ன அப்படின்னா உங்களுடைய விந்து சக்தி தான். பெண்களுக்கு சிரோணித சக்தி அல்லது நாதம்னு சொல்லுவாங்க. ஸோ இது குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறது தப்பு இல்லை, பட் ஈக்குவலாக நம்ம ஞானத்துக்கும் பயன்படுத்தணும். பெரும்பாலான நபர்களுக்கு சில பல பழக்க வழக்கங்கள்னால இந்த சக்தி அதிகமாக விரயம் ஆயிடுதுன்றதுனால தான் வள்ளல் பெருமான் இதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சார், அமிர்தம் என்று இதுக்கு பேர் வச்சார். அவர் கண்டுபிடித்த அந்த அமிர்தத்தை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா விந்து சக்தி மீண்டும் ஒரு இளமையான ஒரு மனிதரை போல உங்களுக்கு உற்பத்தியாகும், அதிகமாக உற்பத்தியாகும், ஆற்றல் அதிகரிக்கும். உங்களோட லைஃப் ஃபோர்ஸே உங்களோட விந்து சக்தி தான். அதை அதிகமாக விரயப்படுத்தக்கூடாது. அது எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாபெரும் ஆற்றலை உங்களால் உணர முடியும், பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியும். அது எப்படிங்க? சஞ்சீவினி வெளியில் கொடுத்துட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஜீவ சஞ்சீவினி பயன்படுத்துறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, மாபெரும் ஆற்றல் மிக்கது. பல நோய்களை குணப்படுத்துறது, நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு கண்டுபிடிக்கல. அது நம்ம கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னா அந்த மெத்தடு உயிர் சக்தியை மனிதன்கிட்ட அதிகப்படுத்தணும்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் பார்த்தா உயிர் சக்தி அதிகமாகும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உயிராற்றல் உடம்பில் உள்ள பிசிஓஎஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தமான வாயு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுது. இது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம உயிர் சக்தி அதிகப்படுத்த கொடுத்தா இது என்னடா என்னென்னமோ போய் கியூர் பண்ணுது. இதை கடந்த நிலையில இன்னும் பேரே சொல்ல முடியாத பல வியாதிகளுக்கு மாபெரும் மருந்தாக சஞ்சீவினி இருக்கிறது. ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, இருந்ததுன்னா வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் வாங்கிக்கோங்க. ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் அது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பவர் அதில் இருக்கு. வள்ளல் பெருமான் மற்றும் போகரனுடைய அற்புதமான ஆற்றல் நிறைந்தது ஒன்று. ரெண்டாவது, வள்ளலார் கொடுத்த ஞான மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி, புளியாறை இல்லைன்னா பொன்னாங்கண்ணி. அதாவது கரிசாலை, வல்லாறை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாறை, புளியாறை இல்லைன்னா பொன்னாங்கண்ணி, இந்த ஐந்தையும் மிக்ஸ் பண்ணி கீரையாகவும் சாப்பிடலாம். இல்லை அந்த அஞ்சு காயை வச்சு பொடி பண்ணி அந்த அஞ்சு பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் காலையில் நல்லா நெய்யில் கலந்து நாக்கினால் நக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா உமிழ்நீர் ஊறும். சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது காலை மாலை இரு வேளையும் சாப்பிட்லாம். 12 வருஷம் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெடிகுண்டு தூக்கி உங்கள் மேலே போட்டாலும் உங்கள் உடல் சிதறாது. எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. ஒரு கத்தி எடுத்து வெட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த கையினை வெட்ட முடியாத அப்பேற்பட்ட வலிமை இந்த மூலிகைக்கு உண்டு. இதுக்கு பேர் வந்து காய சித்தி மூலிகைன்னு சொல்கிறார். சாவா மருந்துன்னு வள்ளலார் சொல்கிறார். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாரு? சாவா மருந்து என்று வள்ளலார் கூறுகிறார். ஸோ இது பரம்பொருள் ஃபவுண்டேஷன், பரம்பொருள் யோகம் கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கி சாப்பிடுங்க, பட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. கிளியர்? உடம்பில் ஆன்மா தங்க வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடலும் மனமும் எப்போது ஆரோக்கியமாக இருக்கின்றதோ வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். கிளியர்? ஸோ இதை மறந்துடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் சஞ்சீவினியும் ஐ மீன் நம்மளுடைய ஞான மூலிகையும் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. யோகத்திற்காக மட்டுமில்ல, ஞானத்திற்காக மட்டுமில்ல, குடும்ப வாழ்க்கைக்கும் பொருளாதார வாழ்க்கைக்கும் மாபெரும் லெவலில் இந்த ஞான மூலிகையும் சஞ்சீவினியும் உங்களுக்கு பயன்படும். கிளியர்? எந்த டைம் வேணாலும் பயிற்சி பண்ணலாம், எத்தனை டைம் வேணாலும் பயிற்சி பண்ணலாம், எந்த திசையை நோக்கி அமர்ந்ததுனாலும் பயிற்சி பண்ணலாம், ஓப்பன் டெரஸ்லையும் பயிற்சி பண்ணலாம். பட் பயிற்சி பண்ணும்போது கீழே ஒரு விரிப்பு விரித்து அது மேலே உட்காந்து பயிற்சி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்றுறது ஹீட், மேலேருந்து ஹீட் இழுக்கிறீங்க, காஸ்மிக் எனர்ஜி, பூமி உறிஞ்சிடும் மொத்தத்தையும் வெறுந்தரையில் உட்காந்து பண்ணிங்கன்னா. அப்போ அந்த ஹீட் உங்கள் உடம்புல தங்கணும். அப்போ ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சு விரிப்பு மேலே தான் பயிற்சி பண்ணணும். அந்த விரிப்பு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது.
கேட்டாங்கன்னா புதுசு வாங்கி கொடுங்க, நீங்க உங்களுக்கு வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. கிளியர்? ஓகே. அந்த விரிப்பு தர்பை புல்பாயாக இருந்தால் மிக சிறப்பு. ஆன்லைன்ல போய் தர்பை புல்பாய்னு போடுங்க, மிக சிறப்பான முறையில நிறைய தர்பை புல்பாய் இருக்கு. அதுல ஒரு பாய் வாங்கி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ஆற்றல சேமிச்சு வைக்கக்கூடிய வலிமை அந்த தர்பை புல்பாய்க்கு உண்டு. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.